கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு 5:9 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 5:9 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். யத்தானே நான்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாரே நான்றி சொல்வேன், நான் யாப்பாரே நான்றி சொல்வேன். நான்றி ராஜா இயேசு ராஜா தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்து தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா தேவானே உம்மை துதிப்பே. பலவீனன் என்று தாள்ளி விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். பலவீனன் என்று தாள்ளி விடாமல் பலத்தால் எடை கட்டினீர். ஐயா பலத்தால் இடை கட்டினீர். உமம்மாரா பாவத்தினாலே மறைத்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மறைத்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா கிருபையால் ரட்சித்தீரே. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக நீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக நீர். ஐயா பூரண சுகமாக நீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். அமேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். யா சாத்தானை ஜெயித்து விட்டீர். யாத்தானை நன்மைகள் எனக்கு செய்தீர், யாப்பாடி நன்றி சொல்வேன், நான் யாப்பாடி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா விவரிக்க முடியாதையா. பலரார பகரார எனக்காக மாறித்தீர், எனக்காக உயர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். அமேன். எனக்காக மாறித்தீர், எனக்காக உயர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசு நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். டாக்டர் மாரிக்கணி பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார். செய்திக்குள்ளே கடந்து செல்கிறோம். யாக்கோபு 5:9 வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கொருவராய் முறையிடாதபடி இதோ நியாயாதிபதி வாசற்படியே நிற்கிறார். ஒருவருக்கொருவர் விரோதமாக முறையிடாதபடி இருங்க. முறையிடுறதா என்ன அப்படின்னா, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, நான் நல்லவேன் இப்படின்னு சொல்லி இதை பேசிக்கிட்டே இருக்கிறது முறையிடுறது. இது ஆண்டவர் விருக்கிற ஒரு காரியம். சரி, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முறையிடக்கூடாது, அது ஒருவருக்கு ஒருவர். அதாவது இப்ப இது வந்து ஒரு மனிதனுடைய சுபாவம். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, அதே யாக்கோபுல 5:13 ரெண்டு காரியத்தை சொல்றாரு. ஜபம் பண்ணுங்கள், சங்கீதம் பாடுங்க. ரெண்டு சத்தம் பரலோகத்துக்கு போகணும். முதல் முதலாக போன சத்தம், என் சகோதரன் என்னை கொலை செய்துட்டான்னு சொல்லி ஆபேலுடைய ரத்தம் பேசிச்சு, முறையிட்டுச்சு. ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே பழிவாங்க, ஆண்டவரே பழிவாங்க, ஆண்டவன் அது சத்தம் போட்டுச்சு. ஆனா ஆண்டவர் ரெண்டு சத்தத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 5:13 ஜபம் பண்ண கடவன், மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். ரெண்டே ரெண்டு காரணம், ரெண்டு சத்தத்தை ஆண்டவர் நம்மகிட்ட
முறையிட கூடாது. சரி, இந்த சத்தம் எங்கிருந்து வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால். எனக்கு இந்த பாடல்கள் பாடுறத மாதிரி ஒரு சந்தோஷம் வேற எதுலையும் கிடையாது. ஆரம்பத்தில் இப்ப அதை பத்தி பிரச்சனை இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன். இதுல ஒருத்தர் கமெண்ட் போட்டார், சார் உங்க வாய்ஸ் சரியே இல்லை, நீங்க பாடாம செய்தி மட்டும் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் ஒரு ஆன்சர் சொன்னேன். ஐயா, ரெண்டு காரியத்துக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்னு, என்னுடைய ஏஜ், எனக்கு வயது கூடிக்கிட்டே போகுது, 67 வயசு ஆயிடுச்சு. இந்த ஓல்ட் ஏஜ்ல ஒரு முக்கியமான ஒரு வியாதி வரும், அது பேர் அல்சைமர்ஸ். அல்சைமர்ஸ் ஒரு அம்மாவை குறித்து நான் சொல்றேன். ஒரு அம்மா, எங்க நாங்க சின்ன விபிஎஸ், நாங்க சண்டே ஸ்கூல், அவங்க வீட்டுக்கு போவோம், குதிரவண்டியில போவோம். அவங்க எங்களுக்கு வெண்ணங்கி பொற்கோடி மே வீடு வாத்தியம் இதெல்லாம் எங்களுக்கு சொன்ன ஆக்ஷன் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. போன வருஷம் நான் அந்த அம்மா அமெரிக்காலேருந்து வந்தாங்க, விருதுநருக்கு மகா கூட்டிட்டு வந்தாங்க. நான் பார்க்கும்போது, அம்மா என்னை தெரியுதாம்மா, நான் டாக்டர் லைசாண்டுடைய மகன் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுட்டு அப்படின்னு பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேசல, அப்படியே உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு செகண்ட்ல புரிஞ்சிருச்சு, எங்களுக்கு அல்சைமர்ஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு. இவங்களுக்கு மட்டும் மெமரி இருந்தானா, டாய் சிஜி டாய்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த குட்டி பையன்ல தான் அவங்க நீ பாக்குறாங்க. பத்தி கேள்விப்பட்டேன்ப்பா, நீ இப்போ பைபிள் எல்லாம் டீச் பண்றியாமல, சின்ன சந்தோஷமா இருக்க அக்காக்கு, அக்கா தான் சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எங்க அப்பா பத்தி சொல்லியிருப்பாங்க, பல காரியங்களை ஞாபகத்தி சொல்லியிருப்பாங்க, ஆனா ஒண்ணுமே சொல்லல. அவங்க அப்படியே சைலண்டா இருக்காங்க, ஒரு வார்த்தையை பேச. அப்ப நாம் ஏன் சங்கீதத்தை நான் மனப்பாடமா பாடுறேன் அப்படின்னா, அல்சைமர்ஸ்ங்கிற நோய் வரக்கூடாது. இந்த நோய் ரொம்ப மோசமான நோய். எங்க அப்பாவுடைய அண்ணனுக்கு அது வந்துருச்சு, எங்க பெரியப்பாவுக்கு வந்துச்சு. இந்த அல்சைமர்ஸ் வந்துச்சு, எங்க அண்ணன் போய் பார்க்க போயிருந்தப்ப, நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்க. நான் பாபியுடைய மகன். பாபி நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டாங்க. எங்க அப்பா நான் இறந்துட்டாங்க, செத்து போயிட்டாரா அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் மெமரி போச்சு. ஆனா ஸ்மார்ட்டா இருந்தாரு, அவரு கர்லி ஹேர், அவருக்கு ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணுவார், ஆனா மெமரி போச்சு. சோ வசனத்தை நம்ம தான் வாசிக்கிறேன், அடுத்து பார்க்கணும். யோகவு 5:9 ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள். முறையிடக்கூடாது, ஆனா ரெண்டு சத்தம் வரணும். அது 5:11 ஜபம் பண்ணணும், சங்கீதம் பாடணும். சங்கீதம் பாடுறதுல நான் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது, அப்ப நம்முடைய மெமரி பவர் கூடும். இந்த பாடத்துல இன்னைக்கு நான் பாட் பண்ணேன், ரெண்டாவது குறிப்பு, நான் ஒரு பாடலை பாடி போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, துதியின் மத்தியில வாசமா இருக்கிற தேவன் அதுல இறங்கி வருகிறார். இறங்கி வந்து இந்த செய்தியை ஆசிரிச்சோம், தேவ பிரசன்னத்தினால் அது நிறையும். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம், இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே, வானப்புமாது சிங்காசனம் பூமி உமாது பதஸ்தலம், வானம் உமாது சிங்காசனம் பூமி உமாது பதஸ்தலம், பணிந்து கொனிந்து தொழுகிறோம் கண்ணிந்தமை கண் பாருமே, பணிந்து கொனிந்து தொழுகிறோம் கண்ணிந்தமை கண் பாருமே. தேவ பிரசன்னம் இறங்கிவரும். ரெண்டு காரியத்திற்கு நான் ஒரு பாடல பாடி துதித்திட்டு செய்துக்குள்ள வருகிறது. சரி, இப்ப யாக்கோபுடைய ஆலோசனை ஒன்னு, ஜபம். ஜபம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜபம், நம்ம ஜபம் பண்ணும்போது அது எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பரலோகத்துக்கு நேரா போகும். எங்க போகும்? பரலோகத்துக்கு நேராக போகும். வாசிப்போமா, வெளிப்படுத்துதல் 8:00. நீங்க நினைக்கிறீங்க ஜபம் பண்றது எங்க போகும், ஆனா 8:00, 3:00. வேறொரு தூதன் வந்து
தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து, பொற்கலசம் தூபம் காட்டும் பொற்கலசம். எத்தனை பேருக்கு மண்டையில கேட்காதுன்னு எனக்கு தெரியாது. கடைசியாக நான் கொடுத்த செய்தி, வியாழக்கிழமை கொடுத்த செய்தியில கலசம் தூப கலசம் நான் சொன்னேன். இங்க போர் தூப கலசம் அது கனெக்ட் ஆயிருக்காங்க. அந்த செய்தியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஆகாது. ஆண்டவர் உங்களுக்கு வந்து இந்த ஆசீர்வாதத்தை உங்க முன்னாடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா அதை நீங்க அனுபவிக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. இஸ்ரேல் மக்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுழுத்தார்கள். அங்க நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார் அகேன்ஸ்டா போயிட்டாங்க. அவங்க தூபகலசத்தை 250 பேர் கொண்டாருங்க. அந்த 250 பேர் கொண்டு வந்த தூபகலசத்தை இருந்த அக்னி பட்சிச்சு. அப்புறம் ஆண்டவர் சொல்றது எல்லாத்தையும் அடிச்சு தகடா மாத்தி அதை பரிசுத்தப்படுத்தி கவரிங்க மாத்திட்டார். அது ஒரு அடையாளம்னு சொல்லி இங்க வருங்க. இதே இது இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே பரலோகத்தில் உள்ள ஒரு மாடலை தான் நம்ம பாக்குறோம். வெளிப்படுத்தது 8வது அதிகாரம் 3வது வசனம். இது கோல்டன். வேறொரு தூதர் வந்து தூபம் காட்டும் போர்க்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் வாசலில் நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த போர் பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தும் மிகுந்த தூபர்கள் நாம் கொடுத்துக்கிட்டோம். நம்ம முறையிடக்கூடாது, முறையிட்ட ஆண்டவர் கோபம் வந்துடும். ஆனா ஜபம் துதி, இந்த ஜபம் துதி அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கு, பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கு. அது தேவனுக்கு முன்பாக வந்தது. 4வது அந்தபடியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தேவதூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எடுத்து, பின்பு தூதன் தூப கலசத்தை எடுத்து பலிபடுத்தி போட்டார். இது எதற்காக நம்ம பார்க்கிறோம்னா, நீங்க ஜபிக்கிற ஜபம் பரலோகத்துக்கு போகும். சரி, ஜபம் ஒரு ஆழமான ஒரு காரியம். வசனம் சொல்லுது நம்ம ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தேவைகளை அறிந்த பரம தகப்பன் உண்டு. அடுத்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, ஜபம் போகும்போது ரொம்ப பேசிடாத, உன்னுடைய வார்த்தை லிமிட்டா இருக்கட்டும் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க ஜபமே பண்ண முடியாது. அதனால நான் என்னுடைய ஒரு ஆவியான வழி நடத்துறது என்னன்னா, ஜபத்திற்கு குறிப்புகள் நான் வைக்காம நான் ஜபிக்க மாட்டேன், ஜபிக்க. ஆனா அதற்கு முன்பாக அநேக தூப துதி 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 துதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய துதிக்கும் போது ஆண்டவர் மகிழ்ச்சி அடைஞ்சிருவார். சரி, இப்ப இந்த வசனத்தை பார்த்தாச்சு. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். நம்ம முறுமுறுக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசக்கூடாது. என்ன செய்யணும்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றதற்கு இங்க துதி பாடல்களை ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபிக்கிறது, நம்ம எதுக்காக ஜெபிக்கிறது நமக்கு தெரியாது, ஆனா துதிக்க முடியும். சங்கீதம் கீர்த்தனை ஞான பாட்டு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி. ஒருவருக்கு ஒரு புத்தி எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு பிடிச்ச பாடலை நான் பாடுறேன், நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடுறீங்க. இது ஒரு ஆவியானவர் இதை எங்க கொண்டு போவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போம் ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள், 8வது அதிகாரம் 27வது வசனத்தில் 26ல பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். அது என்ன பலவீனங்க வாசிப்போமா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது என்னதென்று அறியாதபடியினாலே, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிறது என்னென்று அறியாதபடியே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு நமக்குள்ளே வேண்டுது, அவர் ஜெபிக்கிறார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இங்க ஒரு பாப்பா இருக்கேன். அவ ஒரு நாள் என்கிட்ட போன் பண்ணி சொன்னான், சார் ஒரு மாப்பிளை என்னை பார்க்க வர்றாங்க, நான் கல்யாணம் கட்ட போகிறேன் சார். ரைட்டு, வெரி குட் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது இந்து குடும்பம் சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நம்ம ஜோம் பண்ணிகிட்டே இருப்போம், ஆண்டவர் துதிச்சுக்கிட்டே இருப்போம், ஆண்டோடைய சுத்தமாக இருந்தால் அந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பார்.
இல்லைன்னா அதை தட்டி விட்டுருவாங்க. அப்ப நமக்கு ஜபம் பண்ணும்போது அந்த மாப்பிள்ள நமக்கு ஃபிட் ஆகுமா ஆகாதா, அதான் நம்முடைய இங்க பாக்குறோம். வேண்டிக் கொள்வது இன்னது என்று அறியாதவர். அந்த பொண்ணுடைய அக்கா ஒண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணம் நடந்த கொஞ்ச நாளிலே இந்த மேரேஜ் கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது அவளால வாழ முடியல. இந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை இல்லை. காரணம், நமக்கு எதுக்காக ஜெபம்னு நமக்கு தெரியாது. அப்ப நமக்கு ஜெபிக்கிறதுக்கு துதிக்கிறதுக்கு ஆண்டவர் ஞான பாடல்களை கொடுத்திருக்கிறார். சரி, இங்க நீங்க முறையிடாம துதித்துக் கொண்டே இருந்து ஆண்டவருடைய காரியத்தை செய்து கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 3வது வசனம், இங்க முறையிடக்கூடாது, ஜபம் பண்ணணும், துதிக்கணும். அப்ப ஒரு நாள் வரும், 14வது அதிகாரம் 3வது வசனம், சியோன் மலை மேலே ஆட்டுக்குட்டியாரோட நாம கூட இருக்கிறோம். சியோன் மலைன்றது ஒரு மலை, அங்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 3வது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 142,000 வேற வந்து கற்றுக்கொள்ளப்படும். முறையிடாம சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தானா இந்த ஆசிரதம் நமக்கு அங்க கிடைக்கும். புது பாட்டு, எத்தனை நான்மைகள் எனக்கு செய்தீர், உபரபா உபரபரா அப்படின்னு நம்ம பாடிட்டே இருக்கோம். சரி, இப்ப ஏன்னா உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் காமிச்சாச்சு. ரைட், இப்ப இந்த பேசுனா என்ன பிரச்சனைங்கிறத யாக்கோபு ஏற்கனவே சொல்லிட்டார். யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது சொன்னதான் ரிப்பீட் பண்றாரு. சகோதரரே, ஒருவருக்கொருவராக பேசாதிருங்கள். முத பேச்சு ஆரம்பிக்கும், அடுத்து என்னதான் அதே பேச்சு மாறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முறையிடறதா மாறிடும். சரி, இங்க பாருங்க, சகோதரருக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தினால் நீ நியாயப்பிரமாணம், அதுக்கு நியாயாதிபதி ஆயிருப்பாய். இங்கேயும் பாத்தீங்கன்னா நீ நியாயாதிபதி ஆயிருப்பாய். ஆனா எந்த வசனம் சொல்றாரு, நியாயாதிபதி வாசல வட்டம், நீ ஜட்ஜா மாறியக்கூடாது, இந்த ஜட்ஜ் வரப்போகிறார். சரி, இதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிச்சிருக்கிறோம். சரி, லேவியாராகம் எடுத்துக்கோங்க. இது கீ வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். லேவியாகம் 19வது அதிகாரம் 16வது வசனம், ரொம்ப 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 முக்கியமான வசனம், கீ வசனம் நான் சொன்னேன். லேவியராகம் 19:16, உன் ஜனங்களுக்குள்ளே அங்கம் இங்கம் கோல் சொல்லி தெரியாததாக, பெருடைய இரத்த பலிக்கு உடன்பட வேண்டாம் நான் கர்த்தர். கோல் சொல்லி தெரியாத இருப்பாங்க. இந்த கோல் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்க, அவங்க டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஒரு தடவை இங்க ஒரு சகோதரன் ஒருத்தர் இருக்கார், பேர் சொல்ல மாட்டேன். அவரு முன்னாடி நாங்க பிரேயர் ஹால் போறோம், அங்க ஒரு பொண்ணை பார்த்தாரு. அந்த பொண்ணோட பேசினாரு, அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சாங்க. அந்த பாப்பா இவருக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்தா, இப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யணும் முடிவு பண்றாங்க. அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, இந்த பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருப்பா, என் மகளுக்கு கருத்த பொண்ணா, கோவம் வந்துச்சு. அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வீடா போக ஆரம்பிச்சிருச்சு. விருதுநகர்ல இருக்க நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு வர்ற மாதிரி வீட்டுக்கு போய் என்னைய குறித்து அப்படி ஒரு கேவலமா திட்ட ஆரம்பிச்சிருச்சு. சிஜி டாக்டர், என் மகளுக்கு என் மகனுக்கு எப்படி பொண்ணு பார்க்கலாம், ஒரே பிரச்சனை. நியூஸ் எனக்கு வருது, ஒருத்தரா கேக்குறாங்க, சார் நீங்க எதுக்கு சார் இந்த வேலை உங்களுக்கு, எனக்கு என்ன எந்த வேலை, நான் அவங்க ரெண்டு பேரும் நேசிக்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும், இல்ல சார் நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வாய் பொத்திட்டு இருந்தேன். ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணுமே செய்யல. ஒரு நாள் அந்த பொண்ணுடைய அம்மா
வந்துருச்சு, வந்து பிரேயர் ஹால் உட்காந்துருக்கு, உட்காந்துக்கிட்டு என்ற சொல்லிச்சு, நீங்கள் செய்யறது என்னென்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு, நான் பிரேயர் நடத்திட்டு இருக்கேன். இல்லை, பின்னாடி என் மகளை அந்த பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை நடக்குது, இது சரியில்லை, உங்களை நான் என்ன செய்ய முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி, என்னமா செய்ய முடியும்ச்சு, உடனே ஃபோனை போடு, டாங் 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 சொல்லுன்னு போயிடுச்சு. அந்த பொண்ணுடைய அப்பா அந்த ஃபோனை பிக்கப் பண்ணுறாரு, பிக்கப் பண்ணி பயங்கர காட்டத்தில் என்கிட்ட பேசுறாரு, நாங்கள் ரெஃப்யூஜ் உங்களுக்கு தெரியுமா, உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்கு, நான் நினைச்சா சிலோன்ல இருந்தே உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் என்னால. அதுக்குள்ள அவங்க இன்னொரு முக சென்னையில இருந்து போன் அடிக்கிறாங்க, அவ சொல்றா, நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா டாக்டர், என் தங்கச்சிக்கு இந்த பையனோட கல்யாணம் ஆகி கல்யாணம் பிரேக் ஆச்சு, நாங்க குடும்பத்தோட உங்க ஆஸ்பத்திரி இருந்து உட்காந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நான் இதுல எனக்கும் சம்பந்தமே கிடையாது. பொண்ணு சொன்னேன், தயவு செய்து இந்த ஆஸ்பத்திரி விட்டு போயிருவான், அது எப்படி நான் போலாம், நான் உங்க கூட தானே இருப்பேன், நல்லா போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாரு, இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, நீ இப்ப போகலன்னா என்னைய உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாரு, உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டு, இப்ப தான் நான் உங்களுக்கு சொன்னாரு. ஒரு செகண்ட்ல ஒரு முடிவெடுத்தான், நான் போறேன் சார் வேலையை விட்டுட்டுன்ட்டு கிளம்பினான். நான் ஒரு பெரிய ஒரு பேக் கொடுத்தேன், இதுல உன் ஜாமான்லாம் வச்சு கொண்டு போட்டு, அத்தோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எங்கே அங்கே கோல் சொல்லி தெரியாதவர், அந்த அம்மா எங்கிட்ட சொல்றதை தவிர எல்லாத்தையும் போய் சொல்லிருச்சு. சரி, பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சு, ஓவர், சுமூகமாக முடிஞ்சிருச்சு. ஆனா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டோடைய ஒரு எதிர்பார்ப்பு சங்கீதம் 59வது அதிகாரம் 59 15 அவர்கள் சாயங்காலத்திலே திரும்பி வந்து நாய்களை போல, நாய்களை போல ஊளை இட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள், அது உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார். ஒரு கூட்டம் எப்படி இருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க, கோல் சொல்லிட்டு திரிவாங்க, நாயி ஆனா நானும் உங்களுடைய வல்லமையை பாடி எனக்கு ஒரு செகண்ட்ல எப்ப அந்த நல்ல வேலை அந்த அம்மா வந்துச்சு பிரேயரா இருக்கு, வரலன்னா ஏன் பிரச்சனை ஜாஸ்தியா போயிருக்கும். அம்மா வந்து புத்திரிய கையோட கூட்டிட்டு போயிடுச்சு, நானும் உன்னுடைய வல்லமையை பாடி காலையிலே உன்னுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் புகழ்வேன் பாத்தீங்களா, இது நான் செய்யணும். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலும், நெருக்கம் எனக்கு வந்துச்சு அவங்களுக்கு வந்துச்சு எனக்கு வந்துச்சு, என் பலனே உமை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனுமா இருக்கிறார். இதுதான் சீக்கிரம் ஒரு கூட்டம், ஆனா நானும் நான் இப்படித்தான் என்னை யாரும் மாற்ற முடியாது. சரி, முறையிட்ட மக்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முறையிடுறாங்க, ஒரு கூட்டத்தை அதான் செஞ்சிட்டு இருக்காங்க. வாசிப்போமா, எண்ணாகமம் 11வது அதிகாரம் 1வது. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செய்திக்கு பொல்லாப்பா இருந்தது, கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவர் மேல் கோபம் வரும். முறையிட்டாலே கோபம் வந்துருவார், ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் நம்முடைய பரம பிதா. அடுத்து என்ன, அடுத்து என்ன, நீ என்னை நோக்கி ஜீவி, என்னை துதி, போது மீதியால நான் பார்த்துக்கிட்டேன். முறையிட்டால் அவருடைய கோபம் உண்டு, கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்து பாளையத்திலே கடைசியில் பற்றி. இது அவர்களுடைய வாழ்க்கையில வேலை அத்தோட முடிச்சிட்டார். 14வது அதிகாரம் 1வசனம் எண்ணாகமம் 14:1 அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரல் இட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் எல்லாம் ராமுழுதும் அழுதுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துருச்சு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நம்ம போக முடியாது ஐயா, அது ராட்சசர்கள் இருக்காங்க, நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் யாபம் பார்ப்பீங்க, நமக்கு ஒரு தோல்வி.
இந்த மோசே நம்மளெல்லாம் கொண்டு போய் சேர்க்க மாட்டான், கொண்டு வந்து நம்மள சோழி முடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா நைட் ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி ஆல் நைட் ப்ரேயர் அழுகை. ஆனா ஒருத்தருடைய ரெண்டு பேருடைய ரிப்போர்ட் பாருங்க 14:7 இஸ்ரவேல் புத்திர சமஸ்த சபையை நோக்கி அங்கே போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், பாலும் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தா அவனு வச்சிருப்பாங்க. நீ பிரியமா இல்லாம முறுமுறுத்து இருந்தா அவனை சொல்லி முடிச்சிருவாரு. 24 என்னுடைய தாசனாகிய காலும் வேறே ஆவி உடையவன். அந்த வேறே ஆவி என்ன செய்யணும்? முறுமுறுக்காது, ஆண்டவரை துதித்து 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 பாடிக்கொண்டே இருக்கும். இதுதான் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. சரி, பேதுரு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அவர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார் பாப்போமா. 1 பேதுரு 4:9 முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவருக்கொரு உபசரிங்கள். உபசரி என்ன பிரதர்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட வந்துட்டீங்க, உங்களுக்கு உன் பிரச்சனை நான் சால்வ் பண்ண முயற்சி பண்ணேன். அது எப்படியா இருந்தாலும் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட். ஆனா முறுமுறுக்கப்படாது. முறுமுறுக்கிறதுனா சரி, அதை பத்தி நான் இங்க சொல்ல விரும்பல. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய முறுமுறுப்பும் ஒவ்வொரு மாதிரி வரும். சரி, 10வது வசனத்தை பாப்போமா. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையில் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கராக்கானை போல ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். ஹெல்ப் ஈச்சர். ஒரு சிலர் நன்மைகளை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சவக்கடல் கொடுக்க மாட்டாங்க. இது எதிர்பார்ப்பு. அது முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு டீச்சிங் வருது. டீச்சிங்னா கிருபியை கொடுக்கிறாரு. அது என்ன கிருபினா உங்களுக்கு தான் தெரியும். வருகையை குறித்து பார்க்க போயிடும். 15:13 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது வெளிப்படும் பொழுது அன்னைக்கு ஆண்டவர் பார்ப்பாரு, நீ எவ்வளவு பேருக்கு உதவி செய்வ, எவ்வளவு தூரத்துக்கு உனக்கு நான் கொடுத்த கிருபைகளை உபயோகித்தன்னு சொல்லி பார்ப்பாரு. சரி, இதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. அந்த முறுமுறுத்ததுனால என்ன நடந்துகிறது அதை நமக்கு ஆண்டவர் ஒரு அடையாளமா வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:10 அவர்களிலே சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரன் அழிக்கப்பட்டது போல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். ரெண்டு சத்தம் வரணுங்க, துதித்துக் கொண்டே இருக்கணும், ஜெபித்துக் கொண்டே முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுத்தா ஆண்டவர் கோபம் வந்துடும், உங்களை அழிச்சு விடுவார். மார்க்கு அடுத்த வசனத்துக்குள்ள வரைக்கும் நம்ம இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த வசனத்தை அதே என்ன வசனம் அடுத்து பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு ஒரு வருகைக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறார். யாக்கோபு 5:9 முருகன் இதோ நியாயாதிபதி வாசல் படியிலே நிற்கிறார். இது எங்க இருந்து அவர் எடுத்து எழுதினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இதை சொன்னார். நான் எங்க வந்துட்டேன்? வாசலுக்கு வந்துட்டேங்கிறார். வாசிப்பா மார்க்கு 13:29 மார்க்கு 13:29 அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாக வாசல் அருகே வந்திருக்கிறார். வாசல வந்துட்டாரா அந்த உள்ள வந்துடும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அத்தி மரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அது நீங்க அத்தி மரத்தினாலே ஓமைகளை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1948 May 14 டேவிட் பென் குரியன்கிறவருடைய தலைமையில் அத்தி மரம் துளிர்த்துருச்சு. எஸ், ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 11:21 ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை சபிக்கிறார். பேதர் நெறி ஊர்ந்து கவி இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிடுச்சு. ஒவ்வொரு கூட்டத்தார் சாபமானவர்கள் போயிட்டாங்க. ஆண்டவர் திரும்ப வராயிருக்கிறார். அவர் எங்க வந்துட்டார்? வாசல் அருகே வந்துட்டார். இப்ப இஸ்ரேலுங்கிற ஒரு அத்தி மரம் துளுத்துருச்சு நம்ம முன்னாடி. அது பெரிய ஒரு மரமா மாறிடுச்சு. நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த காரணம் நியாயாதிபதி ஜட்ஜ் வந்துட்டார். இந்த ஜட்ஜ் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் தான் ஜட்ஜ். வாசிப்போமா,
ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் ஜட்ஜி எங்க வந்தார், வாசல் வந்தார். அன்றையும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படியே நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக கொண்டிருக்கிறபடினாலே இங்க பரதேசிகளை செஞ்சுக்கணும், பயத்தோடு நடந்து கொள்ளுங்க. பயத்தோடு நடந்து கொள்ளுங்க, ஹெல்ப் பண்ண ஆண்டவர் துதித்துக் கொண்டேன், ஜெபித்துக் கொண்டு, இதான் பயத்தோடு வருகிற வார்த்தை. இங்க ரெண்டு பார்க்கிறோம், அவர் பிதாவா? ஆம், பிதா தான். ஆனா அதே நேரத்தில் அவர் யாரு? நம்முடைய அப்பா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, காரணம் என்ன தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.